පාතිහාවේ ඔරිකල් මාකට් එකට කරගෙන තම තමන්ගේ ආගම මේ අවස්ථාවේ සිහිපත් කරගන්නා ලෙස ඉතාම කාරුණික මං ඉල්ලා සිටිනවා. ස්තුතියි නන්දි. එමෙද නංග ඒකනවේ ඒත්පාඩු செய்யப்பட்டிருந்த ஆசிரியர் கூட்டம் இன்று வளமை போன்று திட்டமிடப்பட்டபடி நடைபெற இருக்கிறது. ஆசிரியர் கூட்டத்துக்கு முன்னால் எமது பாடசாலையின் அபிவிருத்தி சங்க நிறைவேற்று குழு உறுப்பினர்களும் பழைய மாணவர் சங்க குழு உறுப்பினர்களும் இன்று இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும், எமது அதிபரை சந்திக்க வேண்டும். எனவே அவர்களால் அதிபர் கௌரவம் அளிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு நாங்கள் ஆசிரியர் கூட்டத்துக்கு முதலாவதாக அந்த நிகழ்வு இடம்பெறும். அந்த நிகழ்வை தொடர்ந்து எமது ஆசிரியர் கூட்டம் வளமை போன்று இடம்பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த வகையில் எமது பாடசாலை அபிவிருத்தி சங்க நிறைவேற்றுக்குழு உறுப்பினர்கள் வந்திருக்கின்றார்கள். பழைய மாணவர்கள் மாணவர் சங்க உறுப்பினர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் தொடர்பாகவும் அவர்களை வரவேற்பதற்காகவும் எமது பாடசாலையின் அதிபர் மதிப்புக்குரிய ஜனாப் ஏஎஸ்எம் முஃபாரிஸ் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்குகின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸலாம் அலா அஷ்ரஃபில் مرسلين ومن تبعهم إحسان إلى يوم الدين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا القول. إنهم من مدبكورية இந்த கல்லூரியின் பிரதி அதிபர்களே, இன்றும் என் மதிப்புக்குரிய இந்த கல்லூரியின் பாடசாலையின் உதவி அதிபர்களே, பகுதி தலைவர்களே, வகுப்பாசிரியர்களே, பாட ஆசிரியர்களே, அபிவிருத்தி உத்தியோகத்தர்களே, இந்த பாடசாலையின் வளர்ச்சியை இலக்காக கொண்டு பாடசாலையின் புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்று குழுவின் செயலாளர் உள்ளார்ந்த ஏனைய உறுப்பினர்களே, இந்த பாடசாலையிலே கல்வி கற்று பாடசாலையோடு தொடர்புகளை இடைநிறுத்தி கொள்ளாமல் தொடர்ந்தும் இந்த பாடசாலையை நேசிக்கின்ற இந்த பாடசாலையின் பழைய மாணவர் சங்க உபதலைவர் உட்பட ஏனைய அங்கத்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. வணக்கம். ஐபவான். உங்களுக்கு தெரியும், அரசாங்க நியதிகளின்படி பாடசாலை என்றாலும் சரி, ஏனைய அரச நிறுவனங்கள் என்றாலும் சரி, அரசாங்கத்தினுடைய சட்டங்களுக்கும் அதனுடைய நடவடிக்கைகளுக்கும் ஒத்திசைவாக இயங்குவேன் என்று எங்களுடைய முதல் நியமனத்தின் போது இந்த நாட்டினுடைய எந்த மூலையில் எந்த மூலை முடுக்குகளுக்கும் நான் சென்று சேவை செய்வதற்கு உடல் தகுதியும் உளத்தகுதியும் உள்ளது என்று எங்களுடைய நாட்டினுடைய அதாவது பொண்ட் அரசாங்கத்தோடு நாங்கள் ஒப்பந்தம் செய்து கொள்கின்றோம். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே தான் காலத்துக்கு காலம் இடமாற்றம் பெற்று செல்வதும் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்து பதவி உயர்வு பெற்று அந்த நிறுவனத்தினுடைய மேல் தளத்துக்கு செல்வதும் அல்லது வயது மூப்பின் காரணமாக சேவை செய்து அந்த சேவையிலிருந்து ஓய்வு பெறுவதும் சகஜமான ஒன்று. அது இந்த நாட்டில் மட்டுமல்ல, உலகத்தில் ஒவ்வொரு நாட்டிலும் நடைமுறையில் உள்ள ஒரு விஷயம்தான். அந்த அடிப்படையிலே
இந்த பாடசாலைக்கு ஆசிரியராக நான் வந்தேன். பல்வேறு வளர்ச்சி படிகளுக்கு பின்னர் தலைமைத்துவத்தை ஏற்று இன்று வேறொரு பாடசாலைக்கு தலைமைத்துவத்தை ஏற்று செல்லுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே நேரடியாக விஷயங்களுக்கு வருகின்றேன். என்னை பொறுத்தவரையில் நான் அதிபராக இது வந்த காலத்திலும் சரி, அதுக்கு முன்னரான பிரதி அதிபராக இருந்த காலத்திலும் சரி, அதுக்கு முன்னரான ஆசிரியராக கடமையாற்றிய காலத்திலும் சரி, இந்த பாடசாலையும் இந்த சமூகமும் எந்த விதத்திலும் எனக்கு எந்த விதமான அகௌரவத்தையும் ஏற்படுத்தவில்லை. மகத்தான கௌரவத்தையும் கண்ணியத்தையும் தந்தீர்கள். பாடசாலை மட்டுமல்ல, பாடசாலைக்கு வெளியில் உழுக்கின்ற இந்த ஊர் சமூகமும் என்னை மதித்தது. அதுக்காக நான் இந்த இடத்திலே உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சலந்த நன்றி கூறுகின்றேன். என்னை பொறுத்தவரையிலே பாடசாலையினுடைய அபிவிருத்தியில் பங்கு கொண்டு உழைக்கின்ற நீங்கள் எல்லோரும் போற்றத்தக்க வேண்டியவர்கள், பாராட்டப்பட வேண்டியவர்கள். நான் அதிபராக கடமையேற்ற சந்தர்ப்பத்திலும் அதற்கு முன்னரான பிரதி அதிபராக கடமையாற்றிய சந்தர்ப்பத்திலும் அதிகாரத்தின் அடிப்படையில் அல்லது என் தொழிலின் நிமித்தம் நான் உங்களோடு ஏதாவது தவறாக பேசியிருந்தால், உங்களோடு தவறாக என்னுடைய நடத்தைகள் அல்லது என்னுடைய கதை பேச்சுக்கள் அல்லது என்னுடைய நிர்வாகம் அல்லது என்னுடைய நடவடிக்கைகள் ஏதாவது ஒன்று உங்களுடைய அன்றாட வாழ்வில் ஏதாவது மனக்கசப்புகளை அல்லது முகச்சுளிப்புகளையோ அல்லது தர்ம சங்கடங்களையோ ஏற்படுத்தியிருந்தால், முதலில் நான் அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். அல்லாஹ்வுக்காக அவைகளை மன்னித்து கொள்ளுமாறு வேண்டுகிறேன். பாடசாலை அபிவிருத்தி தங்கத்தை பொறுத்தவரையிலே மிகவும் பிரயத்தனத்துக்கு மத்தியிலே ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சுமூகமாக வந்து கொண்டிருந்த அந்த நிலைமைகள் ஒரு சிறிய இடைவெளி காலம் ஏற்பட்டு அதில் ஒரு புதிய ஒரு நிர்வாக சபை தெரிவு செய்வதற்கு தடமாறி கொண்டிருந்த கால சந்தர்ப்பத்திலே இந்த பாடசாலையினுடைய பல்வேறு நிலைமைகளையும் கருத்தில் கொண்டு இந்த பாடசாலையினுடைய அபிவிருத்தி சங்க நிறைவேற்று குழு உறுப்பினர்களாக துணிந்து வந்து இந்த பாடசாலை அபிவிருத்தி சங்கத்திலே சேர்ந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூறுவதோடு, உங்களுடைய சேவைகள் இந்த பாடசாலையோடு எப்போதும் பின்னி பிணைந்திருக்க வேண்டும். அதற்காக நீங்கள் உழைக்க வேண்டும். அந்த உழைப்புகளுக்கு அல்லாஹு தாலா பெரிய நற்கூலிகளை தர வேண்டும் என்று நான் பிரார்த்தித்துக் கொள்வதோடு, பாடசாலை பழைய மாணவர்கள் சங்கமும் பாடசாலையின் அபிவிருத்தியோடு தான் இந்த பாடசாலையோடு இணைந்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களும் இரண்டு கண்களை போன்றவர். ஒன்று பாடசாலை அபிவிருத்தி சங்கம் நிறைவேற்று குழு, அல்லது அதுபோல் அடுத்தது பாடசாலையின் பழைய மாணவர் சங்கம். எங்களுடைய நோக்கம் ஒன்று, எங்களுடைய ஆசைகள் ஒன்று, எங்களுடைய செயல்பாடுகள் ஒன்றை நோக்கிய நகர்வு. ஆகவே நிச்சயமாக எங்களுடைய முயற்சிகளையும் உங்களுடைய எண்ணங்களையும் அல்லாஹு தஆலா புரிந்து கொள்வான். அதற்காக உழைக்கின்ற உங்கள் அனைவருடைய உள்ளத்தை அல்லாஹு தஆலா இந்த வழியிலே திடப்படுத்தி வைக்க வேண்டும். உங்களுடைய உடல்களை ஆரோக்கியங்களையும் ஆயுள்களையும் நீட்டி இந்த சேவையிலே உங்களை நிலைபெறச் செய்ய வேண்டும் என்று நான் பிரார்த்தித்து கொள்கின்றேன். நேரத்தை கருத்தில் கொண்டு மீண்டும் ஒரு முறை என்னை பொறுத்தவரையிலே நீங்கள் எனக்கு மகத்தான கண்ணியத்தையும் கௌரவத்தையும் தந்தீர்கள். அதிபர் என்ற வகையில் மட்டுமல்ல, அதற்கு அப்பாலும் நீங்கள் என்னை மதித்து என்னோடு உறவாடுகின்ற ஒரு நல்ல உறவை பேணி வருகின்றீர்கள். இன்ஷா அல்லாஹ் எனது எதிர்பார்ப்பும்
இந்த பாடசாலையை விட்டு நான் சென்றாலும் உங்களுடைய உறவும் உங்களுடைய நட்பும் உங்களுடைய தொடர்பும் என்னோ தொடர்ந்து வர வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா உதவி செய்ய வேண்டும், உதவி செய்வான் என்ற நம்பிக்கை உண்டு. அதுக்கு ப்ளஸ் பாயிண்டாக நான் வேறொரு பிரதேசத்துக்கு பாடசாலை சென்றாலும் எனது வசிப்பிடம் இந்த திகாரியை தான் அமைந்திருக்கின்றது. ஆகவே அது நிச்சயமாக அந்த உறவுகள் வலுப்பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஆகவே மீண்டும் ஒரு முறை நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை, நிறைய தடவை உங்களோடு பேசியிருக்கின்றேன். மீண்டும் ஒரு முறை உங்களோடு ஏதாவது மரணம் நடந்து கொண்டிருந்தால் என்னை மன்னித்து கொள்ளுமாறும், உங்களுடைய சேவைகள் இந்த பாடசாலையோடு பின்னிருக்க வேண்டும், அது உறுதியானதாகவும் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி, உங்களுடைய சேவைகள் தொடர வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி, இந்த சந்தர்ப்பம் அளித்தமைக்கு, இந்த ஏற்பாடுகளை செய்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். இந்த முதல் அமர்விலே அடுத்ததாக எமது வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் செயலாளரை அன்போடு அழைக்கின்றேன். ஒரு சிறிய உங்களது கருத்து பரிமாறலை இந்த இடத்தில் முன்வைக்குமாறு பாடசாலை அபிவிருத்தி சங்க நிறைவேற்று குழுவின் செயலாளர் ஷஹ்னி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்கும் பெருமதிப்புக்குரிய அதிபர் அவர்களே, பிரதி அதிபர் அவர்களே, உப அதிபர் அவர்களே, இன்னும் எமது எஸ்டிசி மெம்பர்ஸ் அனைவருக்கும், அதே போன்று பழைய மாநசங்க உறுப்பினர் அவர்களுக்கும் எனது இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். உண்மையிலே எனக்கு ஒரு சில வார்த்தைகள் இந்த இடத்தில் பேசுமாறு வேண்டிக் கொண்டார்கள். ஆசிரியர்களாகிய உங்களுக்கு முன் நின்று ஒரு சில வார்த்தைகளை பேசுவதென்பது உண்மையிலே எனக்கு ஒரு கஷ்டமான விஷயம்தான். என்றாலும் இந்த இடத்தில் ஒரு சில வார்த்தைகளை பேச வேண்டும் எமது அதிபர் அவர்களுக்கு வாழ்த்து கூற வேண்டும் என்ற அடிப்படையில் நான் இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றேன். உண்மையிலே எனக்கு இந்த மாதிரி பேசி எந்த ஒரு பழக்கப்பட்டில்லை. அந்த வகையில் ஒரு சில வார்த்தைகளை நான் கூறுகிறேன். என்னென்றால், நாங்கள் எஸ்டிசி சார்பாக பொறுப்பேற்ற பொழுது எங்களுக்கு, எந்த அனுபவம் இல்லாத எங்களுக்கு, நிறைய மனதைரியத்தையும் இதை செய்யக்கூடிய ஆற்றலையும் தைரியத்தையும் எங்களுக்கு வழங்கியது உண்மையிலே முஃபாரிஸ் ஆசிரியர் அவர்கள் தான். நான் அவர் என்னை கூப்பிட்டு என்னை இந்த சங்கத்தின் செயலராக நியமித்த பொழுது நான் கூறினேன், சார் எனக்கு எந்த அனுபவமும் இதில் கிடையாது, எனக்கு செய்யக்கூடிய ஆற்றலும் இருக்குமோ இல்லையோ என்று எனக்கு தெரியாது. அந்த சந்தர்ப்பத்தில் கூட என்னை அழைத்து, இது ஒரு பெரியோரு காரியம் ஒன்றல்ல, இது உங்களால் செய்யலாம் என்று, இப்போ இப்படி செய்யுங்க நீங்கள். முதலாவது கூட்டத்தில் கூட இந்த கூட்டம் முடிவடைந்தது பிறகு நீங்கள் எப்படி இந்த காரியங்களை செஞ்சீங்க, எப்படி நீங்கள் நோட் எடுத்தீங்க, நீங்கள் எப்படி இந்த மின்ட்டை நீங்கள் எழுத போகிறீங்கன்னு சொல்லியெல்லாம் அவர் அழகான முறையில் எனக்கு நிறைய ஒரு ஒரு சிறிய மாணவரை எப்படி வழிநடத்துவது போன்று என்னை எனக்கு நிறைய வழிகாட்டினார். உண்மையிலே அதே போன்று அவர் இந்த பாடசாலையில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கும் அதுபோன்று தான் அவர் நடந்து கொண்டிருப்பார் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அந்த வகையில் இந்த பாடசாலையில் ஏறத்தாழ ஒரு 10 வருட காலம் அவர் சேவையாற்றியிருக்கின்றார். அதே போன்று 8 மாத காலமளவு அதிபராகவும் இயங்கியுள்ளார். உண்மையில் அதுக்கு எமது எஸ்டிசி சார்பாக முழுமையான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் அவர் செல்லக்கூடிய அந்த புதிய பாடசாலையில் இதைவிட சிறப்பாகவும் மேலாகவும் அவர் சிறம்பட செயற்பட வேண்டும் என்றும் அவருக்கு நான் வாழ்த்து கூறுகின்றேன். இன்ஷா அல்லாஹ் எனக்கு இந்த வாய்ப்பை அளித்ததற்கு ஜசாக்குல்லாஹு கைர். அதே நேரம் எமது காலப்பகுதியில் இந்த 2 அல்லது 3 காலப்பகுதி தான் நாங்கள் அவரோடு ஒன்றுபட்டு செயற்பட்டிருந்திருப்போம்.
அந்த காலப்பகுதியில் எம்மால் எந்த விதமான தவறுகளும் ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லை. இன்ஷால்லா அவ்வாறு ஏற்பட்டிருந்தாலும் கூட இன்ஷால்லா அதற்காக நான் எமது மன்றம் சார்பாக அவரிடம் மன்னிப்புகளை கேட்டுக்கொள்கின்றேன். வாய்ப்பளித்த எனக்கு ஜசாக்குல்லா ஹைர், நன்றி கூடி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜசாக்குல்லா ஹைர். பாடசாலை அபிவிருத்திச்சங்க நிறைவேற்று குழு செயலாளர் அவர்களே, அதனைத் தொடர்ந்து நேரத்தை கருத்தில் கொண்டு நாங்கள் ஆசிரியர் கூட்டத்தை நடத்த இருக்கின்றோம். அதற்கிடையில் பழைய மாணவர் சங்க அமைப்பின் பிரதி தலைவர் சகோதரர் அஸ்மி ஷராப் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை முன்வைப்பார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எமது மதிப்புக்குரிய முஃபாரிஸ் அரசு அவர்களே மற்றும் டிப்டி பிரின்சிபால் உஃபத் அதிபர்களே, பாடசாலையின் ஆசிரிய குழாங்களே, எஸ்டிசி உறுப்பினர்களே, பழைய மாணவ உறுப்பினர்களே அனைவருக்கும் எனது இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எமது எஸ்டிசி செக்ரட்டரி சொன்ன மாதிரி மேடைகளில் பேசி பழக்கமோ டீச்சர்ஸ் மாதிரிட்ட கொண்டுக்கு பேசி பழக்கமோ இல்லை. அதண்டாலும் இந்த ஓபியில் வந்த பிறகு அந்த சேலஞ்ச், இப்போ அந்த சேலஞ்சை நாங்கள் எடுக்கணும், பின்னுக்கு போகல. அந்த சேலஞ்சினுடாக பேசி சில பேச்சுகள் பேசணும் பண்ணதுக்காக வேண்டி கட்டாயம் அந்த சேலஞ்சை பாரம்பரியத்தை தான் எடுத்தது. அடுத்தது எங்கள்கிட்ட முஃபாரிஸ் சேரை பொறுத்த வரையில் அஸ்மித் பிரின்சிபல் இதை டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு பிறகு இந்த பாடசாலையில் பாரம் எடுக்கிறதுக்கு நிறைய ஆசிரியர்கள்ட்ட கேட்டுக்கொண்டோம். நிறைய பேர்த்த டிப்டி பிரின்சிபல் மாரும் கூட மற்ற வெளியில் உள்ளவங்களும் கூட இந்த ஸ்கூலில் வந்து அல்லா சேரை பாரம் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் பயமுட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், பழைய பல இன்சிடென்ட்கள் வந்ததினால, அஸ்மி சேருக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வந்ததினால நிறைய பேருக்கு இந்த பாடசாலைக்கு வந்து பிரின்சிபல் போஸ்ட் எடுக்கிறது பயம், ஏதாவது அது ஒரு ஹாட் சீட். இதில் நல்லா செஞ்சால் நல்லா, இதில் என்ன சாரி ஸ்டாஃபோ பேரண்ட்ஸ் இது மாணவர்களோ என்ன சாரி ஒரு ரோங்கான வேலையை செஞ்சால் கடைசிக்கு அவருக்கு பென்ஷனும் கூட இல்லாமல் தான் இந்த சீட் விட்டுட்டு போகிறதே வரும். அதை கருத்தில் கொண்டு நிறைய பேர் வந்து இதுக்கு சேலஞ்சை பாரம் எடுக்கல. அதனால் 8 மாதமாக எங்களோடு இயங்கி, அதாவது நாங்கள் பழைய ஓபியிருக்கும் போது எங்களுக்கு சேரோட நிறைய வாய்ப்புகள் கிடைச்ச சில ஃபங்க்ஷன்களுக்கு கூட சேர்ட இந்த அட்வைஸ்கள் மூலமாகவும் நாங்கள் அவரை அணுகின முறை தான் நிறைய விஷயங்கள் எங்களுக்கும் சொல்லித்தந்தார். அதுக்கு அடுத்தது வந்து இது புதிய ஓபியை நாங்கள் ஏஜிஎம்மில் நாங்கள் பாரம் கொடுத்தோம், மற்றவங்களுக்கு நாங்கள் புதிய ஓபியை வந்து நீங்கள் பாரம் எடுக்க சொல்லி கடைசி கட்டத்தில் வந்து சேர்த்தான் வந்து சேலஞ்ச் பண்ணி இருந்தார் அவர். அப்போ யாரும் அந்த இருக்கிற பிரச்சனை டைம்லையும் கூட சேர் தைரியத்தை தந்து, இல்லை நீங்கள் கட்டாயம் இருக்கணும், இந்த ஸ்கூலை முன்னு கொண்டு வரணும், நீங்களும் முட்டுட்டு போனால் யார் இருக்கிற இதை செய்கிறதுக்காண்டு எங்களுக்கு தைரியம் ஊட்டி இதில் நிறைய வேலைகள் செய்ய இயலுபவங்களுக்கு இருங்க, நாங்களும் இருப்போம் பண்ணதுனால. இப்போ சேரோட நலனை கொண்டு அவரோட டிரான்ஸ்ஃபர் வந்திருக்குது, அதனால் அவர் கட்டாயம் இந்த கவர்மெண்ட் சேவரனால் கட்டாயம் போகத்தான் வேணும். அதனால் அவர் போகிற ஸ்கூலில் வந்து கொண்டு இதை விட சிறப்பான சேவைகளை செய்ய வேணும். அதனால் சேர் எங்களோட திகாரியில் தான் இருப்பார். அப்போ எங்களுக்கு தேவையான உதவிகளையும் ஒத்தாசைகளையும் வழங்குவார்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்களுக்கு அட்வைஸ்கள் தருவார், நாங்கள் அதை அவரோட கோஆர்டினேட் பண்ணிக்கொள்ளும். ஆனால் இன்ஷா அல்லா சேர் எங்களோட குறுகிய காலம்தான் ஓல்ட் பாய்ஸ்ன மூலமாக எங்களை கிட்டத்தட்ட ஒரு 2 மீட்டிங் தான் எங்களோட அட்டெண்டன் பண்ணியிருப்பார். அதனால் எங்களால் என்ன சாரி தப்பு தவறுகள் நடந்தால் அதை அல்லாஹ் ரசூலை மன்னிச்சு கொண்டு எங்களோட ஸ்கூலுக்கும் பிறகும் வந்து எங்களுக்கு சேவைகளை ஆட்டணும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹைர் பழைய மாணவர் சங்க நிறைவேற்று அமைப்பின் பிரதி தலைவர் அவர்களே, அது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஆசிரியர் கூட்டத்தின் முதல் அமர்வாக விசேட நிகழ்வுகள் இடம்பெற்றன. அந்த நிகழ்வுகளை இத்தோடு நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். அந்த வகையில் இதில் கலந்து கொண்டு எமது அதிபரை கௌரவித்த பாடசாலை அபிவிருத்தி சங்க நிறைவேற்றுக்குழு உறுப்பினர்களுக்கும் எமது பாடசாலையும் பழைய மாணவர் சங்க நிறைவேற்று அமைப்பினருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நிகழ்வை நாங்கள் இத்தோடு முடித்துக் கொள்கிறோம். இதனைத் தொடர்ந்து எமது வளமை போன்ற ஆசிரியர் கூட்டம் இடம்பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.